ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டுவெல்த் மேக்ஸில் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் எஸ் பார்க்க போகிறோம் ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இது எல்லாமே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ணது தான் ஸோ திங்கிங் மொத்தமே அதில் தான் இருக்கணும் ஆல்ரெடி நம்ம டென்த்தில் அல்ஜிப்ரா படிச்சிருப்போம் அந்த அல்ஜிப்ராவோட திங்கிங்லேயே நம்ம ஒர்க் பண்ணோம்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக போடலாம் நல்லா கவனியுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் சைட்ஸ் ஆஃப் ஏ க்யூபிக் பாக்ஸ் அப்போது ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்குது அந்த கியூபிக் பாக்ஸோட சைட்ஸ் அந்த சைட்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா கவனிக்கணும் ஸோ சைட்ஸ் ஆஃப் எ கியூபிக் பாக்ஸ் இந்த கியூபிக் பாக்ஸோட சைட்ஸ் இருக்குது ஸோ சைட்ஸை வந்து இன்க்ரீஸ்டு பை ஒன் டூ த்ரீ யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு யூனிட்டும் இந்த இடத்துல ஒரு யூனிட்டும் இந்த இடத்துல இங்க ஒரு யூனிட் இங்க டூ யூனிட்ஸ் இங்க த்ரீ யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு கியூபாய்டா மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபாய்டா மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு மாறிடுச்சு அப்படின்னா இதோட வால்யூம் என்ன இதோட வால்யூம் என்ன அதான் கொஸ்டின் ஸோ இன்க்ரீஸ் பை ஒன் டூ த்ரீ யூனிட்ஸ் டூ ஃபார்ம் ஏ கியூபாய்ட் ஸோ இந்த சைட்ஸ் ஒரு அதாவது யூனிட்ன்றது சம் சென்டிமீட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் இந்த பக்கம் ரெண்டு சென்டிமீட்டர் இந்த பக்கம் மூணு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு க்யூபாய்ட்டு மாறிடும் இந்த கியூபாய்டோட வால்யூம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண இதோட வால்யூம் ஃபிஃப்டி டூ கியூபிக் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட ஐம்பத்தி ரெண்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதோடய வால்யூம் என்னவாக இருந்தால் இதோட வால்யூமை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியூப் கியூப்னு சொன்னால் அதோடய சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போது சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னும் போது அதோடய வால்யூம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூப் வந்து ஏ க்யூப் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதோட வால்யூம் என்னவாக இருக்கும் இதோட வால்யூம் இதை விட ஃபிஃப்டி டூ அதிகமாக இருக்கும் அப்போது வால்யூம் பிளஸ் ஃபிஃப்டி டூ ஈக்வல் டு லென்த் பிரெத்து ஹைட்டு ஸோ இதோட லென்த்துன்றது இதில் 1 ஆட் பண்ணுது அப்போ, லென்த்து கூட a இன் ஏ ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுது இதில் ஏ க்யூபை ஏ a ஏ இன்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏ அடுத்தது இன்னொன்று ஏ ப்ளஸ் டூ அடுத்தது இன்னொன்று ஏ ப்ளஸ் த்ரீ இங்கே ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க இங்கே ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே மூணு ஆட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்ததா இங்கே வால்யூம் அப்படின்ற இடத்துல ஏ க்யூப் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம் ஏ இங்கே ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த ஏ வாழை இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் ஏ இன்டு டூ டூ ஏ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இன்டு ஏ ஏ அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ டூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் இது ரெண்டுத்தையும் டூ ஏ பிளஸ் ஏ ஆட் பண்ணால் என்ன வரும் த்ரீ ஏ வரும் ஸோ இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாலும் இந்த த்ரீ ஏன்றதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஏ க்யூப் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ஈக்குவல் டூ இந்த ஏ ஸ்கொயரால் இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ பண்ணால் ஏ க்யூப் அடுத்தது ஏ ஸ்கொயர் இன்டூ த்ரீஏ பண்ணோம்னா த்ரீ இன்டூ ஏ ஸ்கொயர் த்ரீ ஏ ஸ்கொயர் ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இந்த ஏவால் த்ரீ ஏ பண்ணாக்கா த்ரீ ஏ இன்டு ஏ த்ரீ ஏ ஸ்கொயர் அடுத்தது த்ர இத பண்ணும்போது நெக்ஸ்ட் டூ இருக்கு அதுக்கப்புறம் இந்த இங்க இருக்கிற ஏ க்யூப் இங்க கொண்டு வந்தா மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப் பிளஸ் ஏ க்யூப் ஜீரோ அதனால நம்ம கொண்டு வராமே இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிப்டி டூ அந்த பக்கம் கொண்டு வரலாம் கொண்டு வந்தோம்னா இந்த பக்கம் எதுவுமே இருக்காது ஜீரோ அப்போ ஈக்குவல் டு ஜீரோன்றத அந்த பக்கம் லாஸ்ட்லயே எழுதிக்கலாம் ஸோ இங்கே த்ரீ ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு த்ரீ ஏ ஸ்கொயர் இருக்குது மொத்தம் எத்தனை ஏ ஸ்கொயர் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ளஸ் நைன் ஏ டூ ஏ லெவன் ஏ ப்ளஸ் இங்கே பிப்டி டூ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பிப்டி டூ மைனஸ் பிப்டி டூவில் சிக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் அடுத்தது மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் இங்கே மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த பக்கம் ஈக்குவல் டு ஜீரோன்றது அந்த பக்கம் எழுதியிருக்கும் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவும் இல்லை ஸோ இதை சால்வ் பண்ணணும் இதை வந்து எந்த ஒரு வேல்யூவும் டிவைட் பண்ணாது மூணும் அப்படியே தான் எடுத்துக்கணும் ஸோ இங்கே சிக்ஸ் இருக்குது இந்த சிக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் டூ செவன்ட்டி சிக்ஸ் வருது டூ செவன்ட்டி சிக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம் மல்டிப்ளை பண்ணால் பிரிக்கிற ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் டூ செவன்ட்டி சிக்ஸ் வரணும் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது அப்போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இங்கே லெவன் வரணும் அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டுவெல் டேபிளில் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ பண்ணோம்னா பண்ணோம்னா டூ செவன்ட்டி சிக்ஸ் வரும் டுவெல்லையும் டுவெண்ட்டி த்ரீயும் மைனஸ் பண்ணால் லெவன் வரும் ஓகே ஸோ இதில் எந்த வேல்யூஸுக்கு ப்ளஸ் வரணும் இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது அப்போ பெரிய வேல்யூக்கு இங்கே ப்ளஸ் சின்ன வேல்யூக்கு மைனஸ்ன்னு போட்டுக்கலாம் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணதுனால சிக்ஸ் ஆலேயே டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இது ரெண்டும் டிவைட் ஆகாது இது டிவைட் ஆகும் ஒன் டைம் டூ டைம் இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஏ மைனஸ் டூ அடுத்ததாக ஏ பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஏ ஈக்குவல் டுனஸ் டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸ் இந்த டூ மைனஸ் டூ அந்த பக்கம் போச்சனா பிளஸ் டூ இங்கே பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸ் அங்கே போச்சனா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸ் மைனஸ் வேல்யூஸ் எப்பயுமே இருக்காது ஸோ மைனஸ் வேல்யூஸ் எப்பயுமே வராதுன்றதுனால இதை விட்டுடலாம் ஏ ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கலாம் அப்போது கியூபோட ஒவ்வொரு சைடும் டூ சென்டிமீட்டர் இருந்திருக்கு கீழே லென்த் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா த்ரீ சென்டிமீட்டராக மாறி இருக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது த்ரீ டூ பிளஸ் டூ ஃபோர் சென்டிமீட்டர் ஆயிருக்கும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ அப்போ இதோட வால்யூம் என்னவா இருக்கும் இதோட வால்யூம் வி ஈக்வல் டூ ஏ க்யூப் ஏவோட வால்யூ டூ அப்போ டூ க்யூப் ஈக்வல் டூ எயிட் யூனிட்ஸ்

இதான் வால்யூமாக இருக்கும் நம்மளுக்கு புக்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எயிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எயிட் வந்து ஆன்சர் கிடையாது சிக்ஸ்டி கியூபிக் யூனிட்ஸ் தான் ஆன்சர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ